ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமான விஷயம். இப்போ இருக்கிற சிஸ்டத்தை வச்சுட்டு ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹிந்திக்கு எதிர்ப்பு அவங்க தானே வெளிக்காட்டுறாங்க. நாங்க ஹிந்தியை எதிர்க்கவில்லை. தேர்தல் அதிமுக நிலைமை தான் என்ன ஆகும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை? அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இணைந்து பண்ணியாச்சுமே மேல ஆக போகுது. அவருக்கு ஏதாவது கட்சி இருக்குதா? அவர் அந்த கட்சியை வேணும்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஓ, கட்சி இல்லை. அப்போ இவர் அவர் மகன் அவங்க கூட ஒரு நாலஞ்சு பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியுமா? கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கு. அதாவது வெளியிலேருந்து வரவங்களுக்கோ இல்லை இங்கேருந்து வெளியில் போகிறவங்களுக்கோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு. சென்னைக்குள்ளே வரத்துக்கு வசதிகள் போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான பிரச்சனை சார்? பெரிய பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பஸ் நிலையம். சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜாம்பவான் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரத்திகா. இப்போ சார், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமான விஷயமா? சாத்தியம் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் இதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதாவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ், இப்போ அமெரிக்காவில் இருக்க மாதிரி ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து இது நீடிக்க முடியும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். லேட்டஸ்ட் 2024 எல்லா மாநில அரசாங்கங்களையும் கலைத்து விட்டு பாராளுமன்றம் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரைட். இப்போது பிஜேபியோ இல்லை ஏதோ ஒரு கட்சியோ முழு மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வருகின்றது. சென்ட்ரலில் வந்து 2024 வரைக்கும் கண்டினியூஸாக ஒரே கவர்மெண்ட் ஆட்சி இருக்குது அப்படின்போது பிரச்சனை இல்லை. இடைப்பட்ட காலத்தில் இந்த 2024 இங்கே இருக்கிற அத்தனை மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி எல்லாம் தேர்தல் வச்சு ஒரு கவர்மெண்ட் வரப்போதுங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் கவுந்துருதுன்னு வச்சுக்காங்க, அதுக்கப்புறம் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அந்த ஒரு சிச்சுவேஷனில் லேட்டஸ்ட் 2026 இந்த மாதிரி ஒரு நிலை வருது அப்படின்னு சொன்னால் மீதி 3 வருஷம் என்ன பண்ணுவீங்க? கவர்னரை வச்சு ஆட்சி செய்ய முடியுமா? சரி வராது இல்லையா? சரி, இது இப்படி இந்த ஒரு ஸ்டேட்டு. ஒருவேளை மத்தியில் வந்து முன்ன மாதிரி ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி வந்து அவங்க 2 வருஷத்தில் கவுந்துடுறாங்கன்னு வச்சுக்கோம், மற்ற எல்லா ஸ்டேட்டும் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போது மத்தியில் ஆட்சி கவிழ்ந்துட்டுது, அதனால் வந்து எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னும் போது அப்போ மறுபடியும் எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடத்துவீங்களா? ஸோ அதனால் முதலமைச்சரோ இல்லை பிரதம மந்திரியோ நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், எம்எல்ஏ எம்பி அவங்க பாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸில் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எதிர்கட்சிகள்லாம் வந்து இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இது வந்து சர்வாதிகாரம் ஒற்றை கட்சி அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. சரி, யாராக இருந்தாலும் சொல்லப்போனால் மாநில கட்சிகளுக்கு இது ரொம்பவே பெனிஃபிஷியல். ஏன்னா இப்போது நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, 2021 சட்டமன்ற தேர்தல், இப்போ பாருங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல். தேசிய கட்சிகளுக்கு பிரச்சனை இல்லைங்க, மாநில கட்சிகள் அப்படின்னும் போது அப்போது 2021 பிரச்சாரம் செலவுகள்லாம் இருக்குது, மறுபடியும் 2024 பாராளுமன்ற தேர்தலும் போது ஒரு பிரச்சாரம் செலவெல்லாம் இருக்குது, ரெண்டு செலவு தானே. ஒதிஷாவில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டும் ஒரே மாதிரி நடக்குது ஒரே நேரத்தில். அப்போ அவங்களுக்கு ஒரு செலவு தானே. அப்போ மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது செலவு குறையிற விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு மத்தியில் எடுத்துட்டிங்கன்னா மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டி கரிஸ்மா இதுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு தலைவரும் இல்லை. அப்போ டைரெக்டாக பிரதம மந்திரியை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின் போது எதிர்கட்சிகள்லாம் கிட்டே நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எதிர்க்கிறார்கள். பட்டு இப்போ இருக்கிற சிஸ்டத்தை வச்சுட்டு ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு நீங்கள் நிறைய சொல்யூஷன்லாம் சொல்கிறாங்க. யாராவது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் ஆல்டர்னேட் என்ன அப்படின்றதையும் கொண்டு வந்து தான் பண்ணணும் அப்படின்னு, அதெல்லாம் நடக்காத விஷயங்கள். ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டத்தை வச்சு அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்.
நிச்சயமா சார். இப்போ அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லி சென்று சந்திச்சிருக்கிறார் தனியாக. அதாவது அந்த கேலோ இந்தியாவுக்கான அழைப்புதலை கொடுக்கணும்னு இப்போ சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதை வந்து திருச்சியில் பிரதமர் வந்து போன நேரம் கொடுத்துருக்கலாமே, ஏன் தனியாக போய் கொடுக்கணும் அப்படின்னு. இது ஒரு இன்விடேஷன், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, கல்யாணம் நடக்குது, காது குத்து நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர நேரத்தில் இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வர நேரத்தில் கொடுப்போம், இன்விடேஷன் கொடுப்பீங்களா? மரியாதை இல்லைல்ல, நேராக கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் தானே. ஆனால் எல்லாமே இப்படி நெகட்டிவாக பார்க்காதீங்க, பாசிட்டிவாக பாருங்கள். எதற்கான இன்விடேஷன் அது? கேலோ இந்தியா. கேலோ இந்தியா. இதில் தமிழ் எங்கேயாவது இருக்கா? இல்லை. கேலோனா அது ஹிந்தி வேர்ட்ஸ். ஹிந்தி வார்த்தை தானே. நிதிஷ்குமார் சொன்னதுக்கு ஏதோ எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஹிந்தி படிங்கன்னு சொன்னார்ல. கரெக்ட். அதான் கேலோ இந்தியா. அது வந்து விளையாடு இந்தியான்லாம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கேள்விப்படலை, ரைட்டா? அது மட்டும் இல்லை, அது நிதிஷ்குமாருக்கு தெரியல. அது வந்து அப்பப்போ அவர் இந்த சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டிஎம்கே ஐடி விங்லேயே வந்து ஹிந்தி தெரிந்தவர்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அது தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஹிந்தி கற்றுக்கோ அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் கேலோ இந்தியா அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே மெயின் ஸ்ட்ரீமில் வராங்க பார்த்தீங்களா திமுக. கரெக்ட். அங்கே ஒரு கட்சி சொல்கிறாங்க, கட்சித் தலைவர் சொல்கிறாரு ஹிந்தி கற்றுக்காங்கன்றாரு. எதிர்ப்பு வந்திருக்கும் வரல. சோ அவங்க வந்து அந்த தேசிய நீரோட்டத்தில் இணைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பின்னர் டிஎம்கே ஐடி விங்லே ஹிந்தியில கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த திராவிட மாடல் சித்தாந்தத்தை இந்தியா முழுக்க கொண்டு போனோம் இதானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹிந்தி மூலமாகத்தான் எடுத்துகிட்டு போக முடியுன்றதை அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் ஹிந்தி தெரிஞ்சவங்க வாங்கன்றாங்க. ஹிந்திக்கு எதிர்ப்பு அவங்க தானே வெளிக்காட்டுறாங்க. நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தியை திணிப்பதைத்தான் எதிர்க்கிறோம். அது திணிப்புனா என்னன்னு எங்களை கேட்காதீங்க, அது அவங்கள தான் கேட்கணும், அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கலை. போனார், இன்விடேஷன் கொடுத்தாரு, அப்படியே வந்து காங்கிரஸ் தலைவர்களையும் பார்த்துட்டு வந்துருக்காங்கல்ல, ராகுல் காந்தி அவர்களையும் பார்த்துருக்காங்க. ஆமாம், அப்போ ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடித்த மாதிரி ஆச்சு. ஏன்னா இப்போ அவர் உதயநிதி அவர்கள் ரெண்டாவது முறையாக தனியாக போய் பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அரசியல் ரீதியாக அதுவும் பேச வாய்ப்பு இருந்திருக்கு. ஏங்க, அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் என்ன 10 பேரோட போனோமா? நான் தனியாக தான் போய் பார்த்துட்டு வருவார். முதலமைச்சர் அவர்களும் தனியாக தானே போய் பார்த்துட்டு வர்றாரு. ஆமாம், அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ அவரும் அண்மையில் தான் போய் பார்த்துட்டு வந்தார். இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ள போன நேரம் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தார் முதலமைச்சரும் பிரதமரை. ஸோ இப்போ திருச்சியிலையும் மீட் பண்ணாங்க. அதையும் தாண்டி இவங்க தனியாக அங்கே போய் மீட் பண்ணுறதுக்கு எதுவும் பெரிய காரணங்கள் இருக்குமா அப்படின்னு? அதையும் தாண்டி எதுவும் காரணம் இருக்குங்கிறதுலாம் நான் பார்க்கல. பத்திரிகை கொடுக்கணும், அழைப்பு விடுக்கணும், அவர் வரணும். அவர் இங்கே வந்தார் அப்படின்னா மறுபடியும் முதலமைச்சர் சந்திக்கணும், அதான ப்ரோட்டோக்காலு. ஆனால் இதெல்லாம் சாதாரண விஷயங்களாக தான் பார்க்குறேனே தவிர, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் நோக்கங்கள்லாம் இருக்க மாதிரி. அந்த வெள்ள நிவாரண நிதியும் கேட்டதா சொல்லியிருக்கிறாரு அவர் வெளியில வந்து பிரஸ் கிட்ட பேசியிருக்காரு. சரி, அப்படியே போற போக்குல அதையும் கேட்டு வர வேண்டியதுதான். அவ்வளவு தூரம் போயிருக்கமா, இதை கூட கேட்க மாட்டா இப்படி பார்த்து தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நாம இப்படிதான் கேட்போம். ஸோ இப்போ திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாநிலங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ தொகை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை விட 2.5 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் புள்ளிவிவரத்தோடு சொல்லியிருக்காங்க. அதாவது 623,000 கோடி வரை பணம் தமிழகத்திடமிருந்து வருது. ஸோ நாங்கள் அதை திருப்பி தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். அதாவது 696,000 கோடி ரூபாயாக திருப்பி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ தமிழக அரசு கேட்டது மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களை வரியத்தான் நிதியாக திருப்பி தாங்க அப்படின்னு நிவாரணமாக. ஸோ அவங்க இப்போ சொல்லிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள் திருப்பி எல்லாத்தையுமே 2 மடங்காக தந்துட்டோம் அப்படின்னு. ஸோ மத்திய அரசு இப்போ நிவாரண நிதியிலேருந்து பின்வாங்கி நிற்குதா? நான் அப்படி பார்க்கல. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்வேன். இப்போது எதிர்கட்சிகள்லாம் கேட்பாங்கள்ல, பொங்கல் பரிசாக 5,000 ரூபா கொடுங்க அப்படின்னு. சும்மா இல்லாமல் இவங்களும் ஆரம்பிப்பாங்க, நாங்களும் எங்கள் வரிப்பணத்தை தான் கேட்குறோம் அப்படின்வாங்க. அப்போ தமிழக அரசும் இதே மாதிரி ஒரு புள்ளி விவரம் எடுத்து கொடுக்கலாம்ல, பாருங்கள் மக்கள் வரி கட்டினது இவ்வளோ, நாங்கள் வந்து இவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு வழி கொடுத்துருக்காங்க மத்திய நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்து திருப்பி திருப்பி வந்து நீங்கள் நிவாரணம் கொடுங்கோ கொடுங்கோ அப்படின்னு இது எனக்கு சரிப்படலை. என்ன கேட்டிங்கன்னா, இந்த உரிமை தொகைன்னு இருக்கு இல்லையா, மினிமம் 12,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இதை நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்டயா கேட்டோம்? நம்ம பணத்தை வச்சு தானே கொடுக்குறாங்க. அதே மாதிரி வருஷ வருஷம் அப்படியும் வந்து ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் வரலாம், அதனால் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணி வைக்க வேணாமா? ஒரு 5,000 கோடி. இதில் வேறு அந்த 5,100 கோடி விட்டாங்க, அதில் வந்து 2,100 கோடி தான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வேணும்னா இப்படி கூட செய்யலாம, மீதி ஒரு 3000 கோடி இருக்கு இல்லையா, இனிமே மழை வரப்போறது கிடையாது, வந்தாலும் லைட்டாக பார்த்து தூரல் வரப்போறதே தவிர பெரிய வெள்ளம்லாம் வரப்போறது இல்லை. ஸோ அந்த பணத்தை இப்போ செலவழிச்சுட்டு அடுத்த பட்ஜெட்டில் நம்ம இது பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறோம் இல்லையா, இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கும் போதாக்குறைக்கு. இப்போ 7.5 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்லாம் வரப்போதான் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில். அப்போ இவ்வளோ பணம் வரப்போகுதுன்னு போது எங்க தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது, எதுக்கு நீங்கள் போய் அங்கே வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க, அவங்க புள்ளி விவரம் சொல்லணும், நம்ம கையிலே இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டியது தானே. இது ஒரு பெரிய விஷயமா, 32,000 கோடியாக நம்ம இப்போ கடன் வாங்க போகிறோம், அதில் ஒரு 5,000 கோடி மேனேஜ் பண்ண முடியாதா? எல்லாமே கடனில் தான் போயிட்டு இருக்குதா தமிழ்நாட்டில், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது வேற அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, கடன் வாங்குவதிலும் முதன்மையாக இருக்கிறது. சரி, எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கும்போது இதுலையும் இருந்துட்டு போட்டோமே, ஏன் இதில் மட்டும் செகண்ட்னு சொல்லிட்டு போறீங்க? அவ்வளோ நிதி நெருக்கடி தமிழ்நாட்டில், ஏங்க மக்களுக்கு தானே கொடுக்குறோம், நாங்கள் என்ன பட்ஜெட்டில் போகிற படத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இந்த உரிமை தொகையை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அது 6,000 ரூபா கொடுத்தோம், இப்போ பொங்கலுக்கு 1,000 ரூபா கொடுக்க போகிறோம். அந்த பொங்கலுக்கு பத்தாதாமே அந்த 1,000 ரூபாயும், ஏன்னா ரொம்ப நிதி நெருக்கடியில் இருக்கிறாங்களா? பாருங்கள், இது வந்து இதுக்கும் ஒரு யாட்ஸ்டிக் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசு ஊழியர்கள் சம்பளம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை டிஏ ஏறுதுங்க. அதே மாதிரியே இந்த பொங்கல் பரிசுக்கும் வந்து ஒரு டிஏ மாதிரி வருஷத்துக்கு 10% 15% அப்படின்னு ஏற்றி வச்சா இந்த பிரச்சனையே வராது அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, டிஏ எவ்வளோ ஏறிடுறதோ அதே மாதிரி பொங்கல் பரிசு ஏற்றிட்டோம் அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல, இவங்க பாட்டுக்கு பழைய வீடியோலாம் ஏற்றி வச்சுன்னா 5,000 கொண்டா நீங்கள் அன்னி கேட்டிங்களே இன்னி கேட்டிங்களே அப்படின்னா, அன்றைக்கி கேட்டாங்க, அன்றைக்கி நாங்கள் எதிர்கட்சி, அதே மாதிரி நீங்கள் எதிர்கட்சி கேட்டுனுக்கிறீங்க, அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ குத்திங்க, நாங்களும் அவ்வளோதான் கொடுப்போம். ஸோ ஆளுங்கட்சினா இப்படி தான் செய்யணும், எதிர்கட்சினா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்குல்ல, அதை மீற முடியுமா? நிச்சயமா. இப்போ அதாவது அந்த வெள்ள நிவாரண நிதி கூட அந்த 6,000 ரூபா கூட அந்த பதிவு செய்யப்பட்டவர்களை பேரை மறுபரிசீலனை செஞ்சுட்டு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆமாம், தரவுகள் வேணும் இல்லையா, அது இல்லாமல் எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதனால் நிஜமாகவே பாதிக்கப்பட்டீங்களா, இந்த மாதிரி 1,008 கேள்வி வரதானே செய்யும். அதில் என்னவோ சொல்லியிருந்தாங்க, அரசு ஊழியர்கள் என்னவோ விலக்கெல்லாம் கூட கொடுத்துருவாங்க, வருமான வரி செலுத்துருவாங்க, அது இந்த பொங்கலுக்கு ஒரு டீட்டெயிலாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா, நீங்கள் 3வது வீட்டில் இருப்பீங்க, இல்லை மாடியில் இருப்பீங்க, 4வது மாடியில் இருப்பீங்க, ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் தண்ணியே வந்திருக்காது, குடிக்க தண்ணியும் வந்திருக்காது, அந்த வெள்ள தண்ணியும் வந்திருக்காது. பட் அதுக்காக உங்களுக்குலாம் 6,000 ரூபா ஊத்துற முடியுமா? அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் தூக்கி கொடுக்க முடியும், மக்கள் வரிப்பணம் அது, யார் அப்பா வீட்டு காசு இதெல்லாம் அப்படியே தள்ளி விடுறதுக்கு? நீங்கள் நிஜமாகவே பாதிக்கப்பட்டு இருந்தால் கொடுக்கலாம், பாதிக்கப்படாதவர்கள்னா இப்படி அதுக்காகத்தான் வந்து இந்த ஆய்வு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம், அதை யார் அப்பா வீட்டு காசு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு தான் இன்றைக்கி மத்திய நிதியமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க, அந்த வரியை நாங்கள் திருப்பி தமிழ்நாட்டுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஸோ அப்போ நிவாரண நிதி இப்போது கொடுப்பாங்களா இல்லையா மத்திய அரசு? இல்லை, அது நிச்சயமாக வரும், கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க, எப்போவுமே வந்து இமிடியட்டாக ஏதோ ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க, அது வீட்டுக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா முதல்ல ஒரு உப்மா பண்ணி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அந்த குழுலாம் வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட் போகும், இதெல்லாம் அங்கே ப்ராசஸ் பண்ணி இதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் குழு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு குழு இருக்கும், அவங்க பார்த்து இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அதை வந்து பண்ணுவாங்க, நிச்சயமாக பணம் வரும். ஏன் அவளோட டெய்லி அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பப்போ செஞ்சால் தானே கரெக்டாக இருக்கும், ரொம்ப இழுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய குழு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க, ஸோ எல்லா பக்கமும் ஆய்வறிக்க போயிருக்கிற நேரமே அந்த ஒரு கேப் இல்லை. இல்லை, அதாவது இந்த நிவாரண நிதி அப்படின்றது மத்திய அரசாங்கத்துலேருந்து இன்றைக்கி மழை பெஞ்சால் நாளைக்கே வந்துடாதுங்க, எந்த காலத்துலேயுமே அப்படி தான், எப்போ உடனே வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரொசீஜர் அப்படின்னு. ஸோ அரசாங்கம் கையில் இருக்க பணத்தை வச்சு செலவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நிதி வந்த பிறகு அதை மேட் குட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் ப்ரொசீஜர். மற்றபடி பணம் நிச்சயமாக வரும், அதில் வந்து எனக்கு சந்தேகம் இல்லை, வரணும். இப்போ அடுத்ததாக பிரதமர் அவர்கள் திருச்சி வந்திருந்த நேரம் முன்னாள் முதலமைச்சர் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பிரதமரை விமான நிலையத்தில் வச்சு சந்திச்சுதான் சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு, ஸோ இது அரசியல் வட்டாரத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும்? இல்லை, அவரே கூட ஏதோ அரசியல் பேசலை அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதோ நியூஸ் பார்த்தேன் நான், 5 நிமிஷத்தில் என்ன அரசியல் பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரியல, வந்து அது பார்த்த உடனே வணக்கம் சொல்லுது. ஒரு 2 தடவை அதாவது ஒன்று வரவேற்றிருக்காங்க, அப்புறம் அவருக்கு பிரதமர் கிளம்பி போகிற நேரமும் வழி அனுப்பி வச்சுருக்காங்க போய் நின்று. அவ்வளோதான், அந்த நேரத்தில் ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு வணக்கம் சொல்லலாம், ஒரு பதில் வணக்கம் சொல்வார், அந்த குறைந்த நேரத்தில் பேசுகிற அளவுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அடுத்தது
இது வேற சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவுடன் இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கதை வருது. ஒத்தர் ரெண்டு பேர் இணைந்து பணியாற்றுனா என்னங்க ஆக போகுது? அவருக்குன்னு ஏதாவது கட்சி இருக்குதா? அவர் தான் கட்சியை வேணும்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஓ, கட்சி இல்லை. அப்போது இவர் அவர் மகன் வேணா ஒன்று கூட ஒரு நாலஞ்சு பேர் எங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியுமா? ஆனால் நீங்கள் கூட போய் வந்து அணியான் இல்லைங்க, கூட்டணிலாம் சொல்ல முடியாது. இது சாரி, அரசியல்ன்ற விஷயத்துக்கு நான் வரவே இல்லை. அதில் ஒன்றுமே இருக்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதான் ஓபிஎஸ் அவர் வந்து தமிழகம் ஃபுல்லாக வந்து பரப்புரை மேற்கொண்டு அவங்களுக்கான ஆதரவை திரட்டிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை வந்து நிரந்தரமாக, அதாவது ஜெயலலிதா அவர்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வரணும், அதில் தான் உறுதியாக இருக்கிறேன், அதை கட்சியை மீட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? இப்போ நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த ஒரு தலைவரை நீங்கள் கொண்டு போய் போட்டுட்டீங்கன்னா, அப்போ எல்லா உத்தரவும் வந்து பொதுச் செயலாளர் கையெழுத்தில் தான் வெளியாக வேண்டும்னு ஒரு ஷரத் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? என்னங்க இதெல்லாம்? இப்போ திமுக ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி கிடையாதுங்க, அது வந்து பெரியார் அவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா சொல்வார், மீட்டிங்லலாம் வந்து ஒரு நாற்காலியே போட்டு வச்சுருப்பாங்களாம், அது எங்கள் தலைவருக்கான பெரியாருக்கான நாற்காலி அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு தலைவர் மறைந்து விட்டார், அப்போது அந்த இடத்துக்கு யாரையாவது நீங்கள் கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். இல்லாட்டா பொதுச் செயலாளர் கையெழுத்து இல்லாமல் எப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுவீங்க? சரி, இல்லைங்க, அந்த பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தான், ஆனால் வந்து இணை பொதுச் செயலாளர் இல்லை துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து கையெழுத்து போட்டால் அப்பாயின்மெண்ட் செல்லும் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா, அப்போ பொதுச் செயலாளருக்கான அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி இல்லையா? எப்படிங்க அவங்கள வந்து நீங்கள் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு, இல்லை துணை பொதுச் செயலாளர் இல்லை வேறு ஏதோ ஒரு பதவி கைது போட்டால் செல்லும் அப்படின்னு சொன்னால் சரி வருமா? அதெல்லாம் சும்மா சொல்லலாம், வந்து ஜெயலலிதா அவர்களது ஆதரவாளர்கள் அவர்களை எல்லாம் ஈர்க்க வேண்டும் அப்படின்னு. இதெல்லாம் நடைமுறைக்கு வேலைக்காவாத விஷயங்கள். கட்சியை இனிமேல் எங்கேருந்து மீட்டு எடுக்கிறது? முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுருக்கணும்னா அன்றைக்கி அந்த தர்ம யுத்தம் பண்ணார் பாருங்க, அதுக்கு முன்னாடி நின்றுருக்கணும். அப்போ ஒன்றும் பண்ணாமல் இப்போ வந்து நான் கட்சியை மீட்டெடுக்கிறேன். அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு வந்து சசிகலாவை எதிர்த்தார், இன்னைக்கு அவர்களை ஆதரிக்கிறார். இபிஎஸ் அவர்களை சசிகலா அவர்கள் அன்றைக்கு ஆதரித்தார், இன்னைக்கு இவர் வந்து எதிர்க்கிறார். எப்படி அரசியல் இந்த ஒரு முரண்பாடு? அதுதான் நான் சொல்லணும், டெமோக்ரசி வேர் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ சிட். இதெல்லாம் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இனிமேலாம் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை மீட்டெடுக்கணும் அப்படின்னா சான்ஸே கிடையாது. அவர் எங்கேயாவது ஒரு பாஜகவில் அப்படி அது சேர்ந்தாலும் அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, சேராமல் தனியாக இருந்தாலும் பெருசாக ஒன்றும் செல்வாக்கு அப்படின்னு இது பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டமான தேர்தல். அதிமுக நிலைமை தான் என்ன ஆகும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களோ இல்லை சசிகலா அவர்களோ தினகரன் அவர்களோ போனதுனால எந்த விதமான ஒரு டேமேஜும் இருக்கும்லாம் நான் நினைக்கலைங்க. எல்லாம் வந்து அந்த ஒரு தலைவருக்காக அவர் பின்னால் திரண்ட தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் வந்த கட்சி அது. அதனால் இவங்களால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அந்த ஆர்கே புறமா அந்த இடைத்தேர்தலில் நிற்கும் போது அதிமுக வந்து அவங்களுடைய அந்த ஓட்டர் பேஸ் அப்படின்றத தக்க வைத்து கொண்டார்கள். ஆனால் டெபாசிட் போனது திமுகவுக்கு தானே. ஸோ அதிமுக ஓட்டு அவர் பிளந்திருந்தார்னு சொன்னால் அதிமுகவுக்கு டெபாசிட் போயிருக்கணும் அன்னைக்கு, போலையே. ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், தினகரன் அவர்கள் டேமேஜ் பண்ணுறது வந்து திமுக ஓட்டை தான், அதிமுக ஓட்டை கிடையாது. அவங்களுடைய அந்த கோர் ஓட் பேஸ் அப்படின்றது மோரார்லெஸ் இன்டாக்டாக இருக்குதுங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இவர்களால். ஸோ அடுத்ததாக சார், வந்து இப்போது கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கு. அதாவது வெளியிலேருந்து வரவங்களுக்கோ இல்லை இங்கேருந்து வெளியில் போகிறவங்களுக்கோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு, சென்னைக்குள்ளே வரத்துக்கு. அப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் இன்னும் வசதிகள் போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான பிரச்சனை சார்? பெரிய பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பஸ் நிலையம். அதாவது இதில் ரெண்டு விஷயங்க, ஒன்று வந்து வசதிகள் குறைவு அப்படின்றது. எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் இனிஷியலாக அந்த டீத்திங் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில டெஃபிஷியன்சிஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத எதிர்பார்த்து ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி
தொடங்கணும் அப்படின்றது இல்லைங்க. ரைட்டுங்க, ஆரம்பத்தில் அப்படி தாங்க இருக்கும், போக போக சரியாயிடும். இப்படின்றது தான் வந்து எல்லா இடங்கள்லையுமே இத்தனி வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இது ஒன்றும் புதுசாக நாம் பார்க்கலை. பட்டு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது அப்படின்னு. இதுதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. லெட்டஸ் சே ஒரு 500 பஸ் இல்லை ஒரு 600 பஸ் இந்த வெளி மாவட்டங்கள் போகிற பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து 50-60 பேர் ஒரு நார்மல் கெப்பாசிட்டி வச்சுக்கலாம். ரைட்டு, கிளாம்பாக்கத்தோடு நின்றுருதுங்க, கோயம்பேடு வரைக்கும் சிட்டிக்குள்ளே எந்த பஸ்ஸும் வரல. உதாரணத்துக்கு இப்போது சே ஒரு ரஃபாக 600 பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்கு டெய்லி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 600 பஸ்ஸும் கிளாம்பாக்கத்துக்கு வந்து இறங்கின உடனே, இப்போ நான் அந்த பஸ்ஸில் வரவங்கள்லாம் அப்படியே அதோட கிளாம்பாக்கத்தோடு அவங்க வீட்டுக்கு நடந்து போயிட போகிறாங்களா? அந்த 600 பஸ்ஸில் இருக்கிறவங்களும் திரும்பி சிட்டிக்குள்ளே தான் வந்தானோ? இதுவரைக்குமாவது அந்த 600 பஸ்ஸுகள் தனியாக வந்திருந்தது, அண்டு அது வந்து எல்லா இடத்துலையும் நிற்கிற பஸ்ஸு கிடையாது. நேராக அவங்க பாட்டு கோயம்பேடு என்ன மிச்சு போனால் நடுவில் தாம்பரம் இது மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல நிற்பாங்க, கோயம்பேடில் வந்து இறங்க போகிறாங்க. ஆனால் இப்போது கிளாம்பாக்கத்தில் இறங்கி உங்களுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வீட்டு வரைக்கும் வரணும் அப்படின்னா, ஒன்று ட்ரெயினில் வரணும், இல்லைன்னா போக்குவரத்து நம்ம மாநகர போக்குவரத்து பஸ்ஸில் வரணாங்க. இப்போது அந்த ட்ரெயின் அப்படின்னும் போது காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9:30 வரைக்கும் அந்த செங்கல்பட்டு தாம்பரம் செக்டாரில் எவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஊருக்கு போயிட்டு ஒரு பண்டிகைக்கு போயிட்டு திரும்பி வராங்க அப்படின்னா போட்டி பொடிக்கையோடு அவங்க எடுத்துக்கின்னு அந்த ட்ரெயினில் ஏற முடியுமா? ஸோ அப்போ எத்தனை பஸ்ஸு அங்கே வந்து இறங்குதோ அத்தனை மாநகர போக்குவரத்து பஸ்ஸு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டும். இது வந்து பெரிய பெரிய சிட்டிகளுக்கே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அது நகரம் விரிவடைந்து கொண்டே போகின்றது. அப்போது இந்த மாதிரி வெளியில் கொண்டு போய் தான் வைக்கணும் பஸ் ஸ்டாண்டை. ஆனால் வச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இல்லை சிட்டிக்குள்ளே வச்சா அது வேறு மாதிரியான பிரச்சனை. ஏன்னா இந்த எஸ்சிடிசி பஸ்ஸு இதெல்லாம் வந்து வேகமாக போகின்ற போக வேண்டிய பஸ்ஸு, அதெல்லாம் வந்து சிட்டி டிராஃபிக்குள்ளே வந்து நுழையுது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கன்ஜெஷனை தான் ஏற்படுத்தும். ஸோ ரெண்டுத்தில் எந்த பிரச்சனை பெட்டர் அப்படின்னு யோசிக்க வேண்டிய நேரம். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் ஆஸ் ஐ சைட், அந்த டீத்திங் ப்ராப்ளம் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். அது எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதில் பிரச்சனை இல்லாத திட்டம் அப்படின்னு நம்ம நாட்டில் பார்க்க முடியாதுங்க. அதனால் இதெல்லாம் வந்து அரசியலில் சாதாரண வப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. மக்களாகிய நமக்கு இவ்வளோ தான். நிச்சயமாக சார், எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. நன்றி.